வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம தொடர்ந்து சிவாக்கியரோயில்ன முக்கியமான பாடல்கள் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் பார்த்துட்ருக்குறோம். அந்த காணொலியோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அடுத்து தேகநிலையில் மூணாவது பாடல், நீல வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, கால நூலை வந்தபோது கையகன்று நிற்பிறே, ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பேராசை கொண்ட மனிதர்லாம் பார்த்திங்கன்னா, ரெண்டு பேருக்காக மிகப்பெரிய மாளிகையை கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த வீடு தான் நமக்கு நிரந்தரம்னு சொல்லி அதற்கு பெருங்கதவு போட்டு பெரிய பூட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அவங்களுக்கும் சாமானிய மனுஷங்களுக்கும் பொதுவாக இருக்கிறதே மரணம் தான். அது வந்து அழைக்கும்போது அவங்க 6 அடி குழிக்குள் போய் படுத்து தான் ஆவாங்க. எந்த ஒரு வீடுமே எதுவுமே அவங்களை காப்பாற்ற போகிறதில்ல. என்றைக்குமே உண்மையானது இறைவன் மட்டும்தான். அதனால் உங்களோட உண்மையான வீடாகிய நெற்றி நடுநிலையில் இருக்கக்கூடிய வீடை தேடுங்கன்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து நாலாவது பாடல், வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டிர் சுட்டம் என்றிருக்கும் மாந்தர்கள், நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது கான் இவ்வுடலமே. இந்த பாடல் மூலிமா சிவவாக்கியர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு கட்டி அதுக்குள்ளே யாருக்குமே தராமல் தனக்கு அடுத்து வரக்கூடிய 7-8 பரம்பலுக்கும் சொத்து சேர்த்து வைப்பாங்க. பொன் மண் சொல்லி நிறைய சொத்துக்கள் சேர்த்து வைப்பாங்க. ஆனால் அவங்கள மரணம் நெருங்கும்போது இந்த சொத்து எதுவுமே வந்து அவங்கள காப்பாற்றாது. இத்தனை சொத்து சேர்த்து வச்சாலும் அவங்கள சுற்றி பெரிய அதிகாரமும் உறவினர்கள் எல்லாருமே இருந்தாலும் காலன் வந்து அழைத்து விட்டால், அதாவது யமன் வந்து அவங்கள அழைத்து விட்டால் அவங்க போய்தாகணும். யாருனாலையும் வந்து அவங்களோட மரணத்தை தடுக்க முடியாது. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மாயையான விஷயத்தை இவ்வளோ நம்பி போகிறேன்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா மனிதர்கள் அனைவரையுமே கேள்வி எழுப்புறாரு. அடுத்து ஐந்தாவது பாடல், ஆடு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்குமே. அதாவது என்னதான் கோடிக்கணக்கில் பல செல்வங்களையும் பல்லாயிரக்கணக்கான சொத்து மதிப்புகளையும் வச்சிருந்தாலும் யமன் வந்து அழைக்கிறப்போ இது எதுவுமே ஒரு காசுக்கு உதவாது, எதுவுமே அந்த மரணம் தள்ளி போடாது. ஆனால் நீங்கள் பிறகு செஞ்ச தானமும் என்றைக்குமே நியாயமாக இருந்து மற்றவங்க உதவி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மரணம் வரும்போது குதிரை போல் ஓடி வந்து உங்களை காப்பாற்றுன்னு சொல்லி சிவவாக்கியர் என்றைக்குமே மற்றவங்களை தானம் பண்ணுங்க, மற்றவங்க உதவி செய்யுங்க, அதுதான் உங்களை என்றைக்குமே காப்பாற்றும் சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்து ஆறாவது பாடல், பிறப்பதெல்லாம் இறப்பதுண்டு பேதை மக்கள் தெரிகிலாது இறப்பதில்லை என மகிழ்ந்து எங்கள் உங்கள் சொத்தென குறிப்பு பேசி திரிவாரன்றி கொண்ட கோலம் என்னவோ இறப்பும் பொந்தி அழிந்தபோது நேசமாமோ ஈசனே. இந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து கடல் பற்றி நினைக்கிறாங்க, ஆனால் கடல் சொல்கிற நல்வழியை கேட்கறதில்ல. அதே மாதிரி நம்ம தினம் தினம் வாழ்கிற நாள் பார்த்திங்கன்னா சந்தோஷமான நாளாக இருந்தாலும் அது நம்ம மரண நோய்க்கு போய்கிட்டு இருக்கிறனால்தான். உதாரணமாக சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வருஷம் பிறந்தநாள்னு சொல்லி கொண்டாடுறோம். அந்த பிறந்தநாள் எல்லாமே நம்ம வந்து இறந்துட்டுருக்கிறோம், அதாவது மரண நோய்க்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு குறிக்கூடிய ஒரு அறிவு நாள் தான். அதை வந்து எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. இது மாதிரி மக்கள் தான் இறக்க போகிற ஒரு உயிரினம் தான். அதனால் நம்மளோட தேவைக்கு அதிகமாக இருக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமே வைக்க மாட்டேங்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்த சொத்து என்னோடையது அந்த சொத்து உன்னோடையன்னு சொல்லி இந்த பூமியை கூறு போட்டு விற்கிறாங்க. நம்ம எல்லாருமே பூமியோட சொத்து தான். மண்ணும் மனுஷனும் போட்டி போட்டால் நிச்சயமாக மண்ணு தான் ஜெயிக்க போகுது. அதனால என்றைக்குமே இயற்கையை பகச்சக்கூடாது, என்றைக்குமே கடவுள் மட்டும்தான் நமக்கு உண்மையான சொத்து, இதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க மக்கள்களையும் சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. உங்களோட உடம்புல உயிர் இருக்கிறப்பயே இறைவனை தேடிக்கோங்க. உயிர் போனதுக்கப்புறம் இறைவனை தேட முடியாது. அதனால் இங்கே உயிரோடு இருக்கும்போதே இறைவனைங்கிற ஒரு அழியா சொத்தை சேமித்து வச்சுக்கணும் சொல்லி சிவவாக்கியர் குறிப்பிடுறாரு. இந்த பாடல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.